அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, கேனான் பிரிண்டர் G2010 மாடல். நான் வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாக வாங்கியிருந்தேன். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபீட்பேக், இதை கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க வாங்கினா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா, அந்த டீட்டெயில், இதோடைய காஸ்ட்டு எவ்வளோ, நமக்கு லாபம் கிடைக்கும், எவ்வளோ செலவாகும், முழு விவரத்தையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து இது வரைக்கும் குறிப்பிட்ட விழிப்புணர்வு பதிவு அல்லாத, இது ஒரு மாற்றுப்பதிவு போல் இருக்கலாம். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க சிறு தொழில் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்று இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். இந்த காணொலி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்ததேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஒரு வருடத்திற்கு முன்பாக கேனான் G2010 பிரிண்டர் வாங்கியிருந்தேன். என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு நிறைய பிரிண்ட் நிறைய எடுக்க வேண்டியதுனால COVID-19 காலங்களில் வெளியே அடிக்கடி போய் எடுக்க முடியாததுனால வீட்டிலேருந்தே நம்ம பிரிண்டர் என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நீங்களும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த பதிவை மற்றவங்களுக்கு பகிர்வோம் அப்படிங்கிறக்காக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். பிரிண்டர் வந்து ஆன்லைனில் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லையோ வாங்கலை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் NRI இன்ஃபோடெக், அந்த வெப்சைட்டில், அந்த ரெண்டு வெப்சைட்டை விட அமௌண்ட் வந்து கம்மியாக கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த தனியார் வெப்சைட்டில், சிறு நிறுவன வெப்சைட்டில் வாங்கியிருந்தேன், NRI இன்ஃபோடெக் வெப்சைட்டில். பிரிண்டர் ஒரு சில தகவல்களை இதில் பார்ப்போம். பிரிண்டர் வந்து கலர் பிரிண்டும் எடுக்கலாம், பிளாக் பிரிண்டும் எடுக்கலாம். நான் அதிகமாக எடுத்தது பிளாக் பிரிண்டு தான். பிரிண்டரு மேலே மாடல் காமிக்கிறேன், கேனான் G2010. பிரிண்ட் எவ்வளோ எடுத்திருக்கேங்கிறதையும் இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அதனுடைய கால்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த பிரிண்டரில் வந்து 14,095 பிரிண்டாக இருக்குது. பேப்பர் வெளியே வந்தது 14,124, பிளாங்க் எம்டியாக பிரிண்ட் ஆகாமல் வந்தது 29 பக்கம் வந்திருக்குது. இதுக்கு எவ்வளோ கால்குலேஷன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். மொத்தம் இந்த பிரிண்டரோட விலை வந்து நான் வாங்கும்போது 10,990, இப்போ வந்து கூடுதலாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிறது 14,095 பிரிண்டு, ஒரு பேப்பரோட விலை வந்து 40 பைசா. ஸோ பேப்பருக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5,638 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இங்கு வந்து இது வரைக்கும் அவங்க கொடுத்த இங்கே ஒரு 5,000 பேஜ் போல் வந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4,500 ரூபாய்க்கு இங்கு வாங்கி இது வரைக்கும் ஊற்றிருக்கிறேன். மொத்தம் என்னுடைய காஸ்ட் வந்து 21,128 ரூபா ஆயிருக்குது. இன்னும் இங்கு உள்ள இருக்குது, இதை வச்சு ஒரு 3000 பக்கம் பிரிண்ட் எடுக்கலாம். 3000 பக்கத்துக்கு பேப்பர் வேணும்னா 1,200 ரூபா ஆகும். மொத்த காஸ்ட் வந்து எனக்கு வந்து 22,328 ரூபா இவ்வளோ இதுக்கும் காஸ்ட் ஆகுது. அப்படின்னா ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண இருக்கிறோம். 22,328 17,000 பிரிண்டால் டிவைட் பண்ணும்போது 1 ரூபா 31 காசு வருது. அதாவது பிரிண்டரோட சேர்த்து, பிரிண்டர் 10,000 வாங்கணும், அந்த விலையோட சேர்த்து பிரிண்டர் விலை சேர்க்காமன்னா 11,338 ரூபா காஸ்ட் ஆகிருக்குது. அதாவது இங்கு ப்ளஸ்ஸு பேப்பர் காஸ்ட், அந்த காஸ்ட்டை 17,000 பிரிண்டால் டிவைட் பண்ணும்போது 66 பைசா நமக்கு வருது. என்னுடைய கால்குலேஷன் படி இதை நான் வெளியே எடுத்திருந்தால் எனக்கு வந்து 1 ரூபா போட்டிருந்தா கூட 17,000 ரூபாய்க்கு எடுத்துருப்பேன். என்னுடைய அலைச்சல் டைம், இது நான் நினச்ச உடனே பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன், நினச்ச உடனே PDF பிரிண்ட் உடனே கொடுத்து எல்லாமே எடுத்துக்கிட்டேன். என்னுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுனால எனக்கு இது லாபம். ஓகே, இது நீங்கள் பிஸ்னஸாக ஒரு கிராமப்புறத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படிங்கிறக்கு எக்ஸாம்பிள் வந்து 17,000 பிரிண்ட் இது வரைக்கும் எடுத்துருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டில் ரன் ஆகிட்டுருக்குது. 2 ரூபா நீங்கள் கிராமப்புறங்களில் வாங்கலாம். சிட்டியில் ஏன் இது சிட்டியில் உள்ளவங்களுக்கு பயன்படாதுன்னு சொல்ல வந்தேன்னா, அங்கே வந்து காம்படிட்டிவ் போட்டிகள் வந்து அதிகம் இருக்கும். அங்கே வந்து 1 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, 7 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து டோனர் போட்டு அடிக்கிறனால கம்மியான விலைக்கு பிரிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ சிட்டிகளில் இந்த பிரிண்டரை வாங்கி நம்ம தொழில் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஆலோசனையும் சொல்கிறேன். கிராமப்புறங்களில் பண்ணியிருந்தாங்கன்னா 34,000 ரூபாய் இதை வச்சு ஏர்ன் பண்ணியிருக்கலாம்.
மொத்தம் இது வரைக்கும் செலவு கால்குலேட் பண்ணி அதை மீதி எடுத்தால் கூட 10,000 ரூபாய் கண்டிப்பாக லாபம் இருந்திருக்கும். இது இன்னும் அதிகமாக லாபம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே இபி பில்லு வந்து இபி ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிடங்களில் போய் கட்டுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம். கவர்மெண்ட் ஏதாவது லேப்டாப் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இபி பில் நீங்கள் பே பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் கிடைக்கும். ப்ளஸ் நான் ஆதார் கார்டு கரெக்ஷன், இன்னும் ஆன்லைனில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு தேவையான அன்றாட தேவைகள் குறித்த எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா சம் அமௌண்ட்டு அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். கிராமப்புறங்களில் உங்கள் பகுதியில் யாரும் இன்னும் தொடங்கலைன்னா, ஏற்கனவே வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் போட்டியாக ஒன்று வச்சிங்கன்னா அப்படியே டிவைட் ஆகும். உங்கள் ஊரில் இது வரைக்கும் அவங்களுக்கு 10,000 ரூபா ரெண்டாவதுனா உங்களுக்கு 5,000 அவங்களுக்கு 5,000 ஆகும். ஸோ நீங்கள் அதிகமாக லாபம் எடுக்க முடியாது. யாருமே உங்கள் ஊரில் இன்னும் வைக்கலைன்னா இப்படி ஒரு பிரிண்டர், ஒரு சின்ன லேப்டாப், செகண்ட் ஹேண்ட்ஸு ஏதோ வாங்கி தொழில் தொடங்குங்க. உங்கள் தொழில் கண்டிப்பாக வெற்றி அடைங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.